ஓப்பன் பார்த்தீங்கன்னா அரிசி வச்சு கருவாடு வந்து நம்ம இதில் போட்டுடலாம். போட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உப்பெல்லாம் எதுவும் போடல, நல்லா வந்து வறுந்துட்டோம். உப்பு போட வேண்டாம், மிளகா பார்த்துலாம் லாஸ்ட்டு பார்த்து போட்டுக்கோ. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆல் மிளகா பொடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பொடி எல்லாமே இருக்கும். அந்த சாப்பிட முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து போட்டுடலாம். நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து கொதிக்கிட்டோம். லாஸ்ட்டில் வந்து புளி வந்து ஊற்றணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊற்றிட்டா கருவாடு வந்து வேவாது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ரிமைனிங் தண்ணி வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ரிமைனிங் தண்ணி வந்து நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவையான கருவாடு குழம்பு வந்து ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ கொச்சி பிறகு நம்ம வந்து நல்லா ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம்.